dear children, hope that you are fine. Good, now we are going to see the subject max and the chapter number is 8 and 9 revision. Okay, in the November month, we will see revision chapter 8 and 9. Okay, chapter 8, who is heavier? Heavier? Yaru weight adhigo? Apdi solittu paakranga. Gar and groundnuts. Nama idellame yerkanave paathadhu dhaan. Garna jaggery, groundnut na mallet. Okay, so idu rendutha weight vachi paakumbodhu idu rendu petla yaru weight adhigama irupanga apdinu paakumbodhu first nammala inga enna question kekkranga na rendu perum same weight la irupangala apdinu kekkranga. No, both of them are in equal weights. So, அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் weight இருக்க முடியாது. Groundnuts look more. வெள்ளம் பார்க்கும்போது ஜாகரி ரொம்ப ஹெவி weight-ஆ இருக்கும். பார்க்கிறதுக்கு கட்டியா கொஞ்சம் சைஸ் இருக்கும். ஆனா groundnut 1 kg பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? So, question 2 என்ன கேக்குறாங்க அப்படினா popcorn இல்ல peas weight அதிகமா? Popcorn இல்லனா sugar, peas இல்லனா potatoes? இது ரெண்டுதுல எது weight அதிகம் அப்படினு பாக்கும்போது popcorn sugar அப்படினு பாக்கும்போது bigger sizeல பெரிய sizeல பாக்கும்போது அதிகமா தெரியிறது popcorn மட்டும் தான் நமக்கு நிறைய தெரியும் ஏனா அது weightless சோ அதனால நமக்கு அது நிறைய தெரியும் அதே மாதிரி pizza இல்ல potato அப்படினு கேக்குறாங்க அப்ப potatoes தான் bigger ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதே மாதிரி இந்த மேங்கோஸ் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் டபுள் ஹேர் weight when Kunjuma was born she was 3 kg today is independence day is Kunjuma is 5 years old she is weight now 28 kg அதாவது குஞ்சமான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி இருந்தாங்க அந்த கேர்ள் பேபியோட அவங்க என்னைக்கு பிறந்தாங்க அப்படினா அவங்க born day என்னைக்குன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் அவங்களோட பாண்டே இப்போ அவங்களுக்கு 5 வயசு ஆயிடுச்சு அவங்க பிறக்கும்போது 3 கிலோ weight இருந்தாங்க இப்போ 5 கிலோ ஆயிட்டு 5 வயசு ஆயிடுச்சு அப்போ 3 கிலோனா இப்போ 5 வயசுக்கு எத்தனை கேஜி இருப்பாங்க அப்படின்றத தான் கேக்குறாங்க சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 1 இயர் ஓல்ட் அட் பர்த் 3 இயர் 1 இயர்ல என்ன weight 2 இயர்ல என்ன weight 3 இயர்ஸ்ல என்ன weight 4 இயர்ல என்ன weight அப்படினு சொல்லிட்டு அவங்க weight அவங்க எவ்வளவு weight இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இதல காமிச்சிருக்காங்க பாருங்க அந்த அந்த ஏஜ்க்கு தகுந்த weight இருக்கு இல்லையா சோ அப்ப நம்ம இது லாஸ்டா நம்ம கால்குலேட் பண்ணி பாக்கும்போது 5 இயர்ஸ்ல அவங்க எத்தனை கேஜி இருக்காங்கன்னா 28 கேஜி இருக்காங்க 28 கேஜி + 28 கேஜி அவங்க எவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்திருப்பாங்க 56 கேஜி ஏன்னா அவங்க பேரண்ட் வந்து அவளோட பர்த்டே இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால எப்பவுமே அவங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு டபுளா ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் எம்எம் ரைஸ் ஒரு ரைஸ் நம்ம ஒரு ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா அந்த ரெசிபிக்கு எதெல்லாம் எந்த குவாண்டிட்டி கரெக்ட்டா போட்டாதான் அந்த ரெசிபி அது ரெசிபியா வரும் இல்ல அப்படினா அது ரெசிபியா வராது அது வேற விதமா போய்டும் ஓகேங்களா சோ இது நாம எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான் எம்எம் ரைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதெல்லாம் கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல போடணும் அப்படின்றத அங்க கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி இப்போ 5 திங்ஸ் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க 1 பார்த்தா சூட்கேஸ் செகண்ட் 1 கவ் 3rd 1 ஒரு 10 kg அளவுக்கு ஒரு மூட்டை 10 ஆர் 20 kg அளவுக்கு இத ஒரு மூட்டை கொடுத்திருக்காங்க அடுத்து எலிபண்ட் அடுத்து மேங்கோ அடுத்து இங்க ஒரு பப்பி இருக்கு ஓகேவா சோ இந்த மாதிரி நமக்கு இத எல்லாமே கொடுத்திருக்காங்க இப்போ யார் யார் எந்தெந்த weight இருக்காங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க 10 kg இதுல 10 kg யார் இருப்பா சூட்கேஸோட weight 10 kg இருக்கும் சோ அதனால சூட்கேஸ்க்கு 10 kg அப்படி நம்ம போட்டுருக்காங்க less than 1 kg 1 kg க்கே ரொம்ப கம்மியானது மேங்கோ ஒரு மேங்கோ நெக்ஸ்ட் 400 kg இந்த மூட்டை இருக்குதுலயே அது நெக்ஸ்ட் more than 1000 kg elephant 1000 kg க்கு அதிகமா இருக்குது elephant நெக்ஸ்ட் 80 kg cow 2 kg இந்த பப்பி ஓகேங்களா அப்போ எந்த எந்த weight இருக்கறாங்க யார் யார் அப்படினு சொல்லிட்டு அவங்க weight க்கு தகுந்த மாதிரி அந்த பிக்சரை பார்த்து நம்ம கரெக்ட்டா ஆன்சர் கெஸ் பண்ணனும் ஓகேங்களா குட் நெக்ஸ்ட்
யூஸ் யுவர் பேலன்ஸ் டு ஃபைண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெவியர். அதாவது நம்ம பேலன்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் மிஷினை வச்சு நம்மளை எது இதில் வெயிட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அந்த மிஷினை வச்சு தான் பார்க்கணுன்றது கிடையாது, நமக்கே ஓரளவுக்கு கெஸ்ஸிங் தெரியும் இல்லையா. என் வாட்டர் பாட்டில் ஆரியா கிரிக்கெட் பேட் இதில் எது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் பாட்டில் நல்லா ஹெவியாக இருக்குமா இல்லையே, கிரிக்கெட் பால் நல்லா ஹெவியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் பாட்டில் தான் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யோ ஷூ ஆர் யுவர் பென்சில் பாக்ஸ், இதில் நம்ம ஷூவா இல்லைன்னா பென்சில் பாக்ஸா, இது எதில் வெயிட் அதிகமாக இருக்கும், நம்ம ஷூ தான் வெயிட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸ் புக் ஆர் ஹிந்தி புக், மேக்ஸ் புக் எப்போவுமே நமக்கு பெரிய சைஸ் இருக்கும், ஹிந்தி புக் எப்போவுமே ரொம்ப குட்டியாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம மேக்ஸ் புக். அடுத்தது யுவர் பேக் ஆர் யுவர் ஃப்ரெண்ட் பேக், மை பேக் இஸ் ஹெவியர், நம்ம பேக் தான் எப்போவுமே ஹெவியாக இருக்கும். ஓகேவா, ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் லுக் ஃபார் வெயிட் அண்ட் பேலன்சஸ், கேட்டிருக்காங்க பாருங்கள். மேக் எ ட்ரிப் டு யுவர் நியரஸ்ட் ஜங்க் செல்லர், வெஜிடபிள் ஷாப் அண்ட் கேஸ் கிராசரி ஷாப், ஹாவ் எ லுக் அட் த வெயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது நம்ம நிறைய பொருள் பார்க்கலாம். காய்கறி கடைக்கு போகும்போது அந்த இடத்துல வெயிட் செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மளிகை கடைக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு வெயிட் செக் பண்ணுற மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம எது எது எவ்வளோ எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதில் வெயிட் போட்டு கொடுப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஹூ யூஸ்டு த பிக்கர் வெயிட், இதில் யார் வந்து பிக்கர் வெயிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ இஸ் த ஸ்மாலர் வெயிட், இதில் யார் வந்து ரொம்ப ஸ்மாலர் வெயிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஜங்க் செல்லர், த ஜங்க் டீலர், அதாவது மொத்தமாக யூஸ் பண்ணலாம், நிறைய மொத்தமாக கொடுக்குறாங்க இல்லையா, மொத்தமாக கொடுக்குறவங்க தான் வந்து பிக்கஸ்ட் வெயிட் யூஸ் பண்ணுவாங்க. ரீட்டெயிலில் கொடுக்குறவங்க வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹோல்சேல் செல்லர் மட்டும்தான் பிக்கஸ்ட் வெயிட்டில் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸ்மாலஸ்ட் வெயிட் வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் ஷாப்பில் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஸ்மாலஸ்ட்டு கிராசரி ஷாப்பில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, ஓகே குட். நமக்கு இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் லெசனுக்கான இதை பார்க்கலாம். சாப்டர் 9க்கான வீடியோஸ் பார்க்கலாம். சாப்டர் 9, சாப்டர் 9 த நேம் ஆஃப் த சாப்டர் இஸ் ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை முறைகள். ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் இஸ் லெக்கி அனிமல்ஸ், அதாவது லெக்கி அனிமல்ஸ் அப்படின்னா கால்கள் உள்ள மிருகங்கள். ஓகேங்களா, அனிமல்ஸ் விலங்கினங்கள். ஹவு மெனி ஸ்பைடர்ஸ், நமக்கு அங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிக்சரில் ஸ்பைடர் இருக்கும், அதில் எத்தனை ஸ்பைடர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 ஸ்பைடர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக் இருக்கும், 8 லெக் இருக்கும். அப்போ ஒரு ஸ்பைடருக்கு 8 லெக்னா 3 ஸ்பைடருக்கு எத்தனை லெக் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்பைடருக்கு 8, செகண்ட் ஸ்பைடருக்கு 8, தேர்ட் ஸ்பைடருக்கு 8. அப்போ 3 ஸ்பைடருக்கும் 8+8+8 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 times 1, 2, 3 times நம்ம 8 ஆட் பண்ணுறோம். அப்போ 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறோன்னா 186, 2 8s are 16, 3 8s are 24. அப்போ நமக்கு இதில் ஆன்சர் என்னென்னா 24. ஸோ இங்கே ஆன்சர் நமக்கு 24 எழுதிடணும். ஸோ அதே மாதிரி இந்த ஆக்டோபஸ்க்கு கேட்டிருக்காங்க. நம்ம புக்லேயும் வந்து கோட்டுக்கு கேட்டு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் வித்தவுட் கவுண்டிங், இந்த சேம் வே ஹவு மெனி பாட்டில்ஸ் ஆர் தேர், அங்கே நமக்கு பாட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாட்டில்ஸில் எத்தனை இருக்குது, 4 times of 5, அதாவது 4 times of 5னா 4 into 5, அப்போ எத்தனை பாட்டில்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 20 bottles இருக்குது. அதே மாதிரி எக் இருக்கு இல்லையா, அங்கே எக் இருக்கும், அந்த எக் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 6 into 5, அப்போ டோட்டலாக 30 XS. ஓகேவா, ஸோ அதே மாதிரி 4 into 18 is 4 டேஷ் டேஷ் ஆர் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. 4 into 18 இதை நம்ம இப்படி மல்டிபிள் பண்ணியும் இப்படி போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா 4 times 18 போடலாம், 18+18+18+18. ஸோ இப்படியும் நம்ம ஆட் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நம்மளை ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே 18+18+ இப்படி ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3 into 20 is 3 times, அப்போ 20-ஐ 3 times நம்ம பண்ணும்போது 1 3 into 20 இப்படி போடலாம், இல்லைன்னா 20+20+20 இப்படின்னும் போடலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே தான் இது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண சொல்கிறாங்க.
டெல் ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை முறை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 8+8+8 அதே மாதிரி தான் இந்த சம்மு. 8+8+8 இப்போ 8+8+8 ஆட் பண்ணால் 186, 2 8s are 16, 3 8s are 24 இப்படியும் போடலாம். அப்போ இல்லைனா 8 3 × 8 இப்படியும் போடலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், ஓகேவா? ராமு வந்து ஒரு 4 biscuits packets வாங்குறாரு. ஒவ்வொரு பிஸ்கட் பேக்கெட்லேயும் 4 biscuits இருக்குது. அப்போ ராமு மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 4 × 4 packets, ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 4 biscuits. அப்போ நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம்? 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16. எப்படி ரைட் பண்ணலாம்? அப்போ 4+4+4+4 இப்படியும் ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ அது நமக்கு ஆன்சர் வந்து 16, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே தான் இது எல்லாமே நம்ம ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அசேம் அதே தான் இது, 4 times of 2, அப்போ 8, அந்த மாதிரி தான் இதை நம்ம ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தரு ஃப்ராக் ஜம்ப்ஸ் 3 steps ஈச் டைம், விச் நம்பர் வில் தரு டச்? அதாவது தரு ஃப்ராக் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 3 ஸ்டெப்பாக ஜம்ப் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ 3 3 ஸ்டெப்பாக ஜம்ப் பண்ணும்போது அவங்க எந்தெந்த நம்பர்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 tables, 1 3 is 3, 2 3 are 6, 3 3 are 9, 4 3 are 12, 5 3 are 15, 6 3 are 18, 7 3 are 21. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாகவே ரைட் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிக் பிளே, அதே மாதிரி 2 tables இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6 tables கேட்டிருக்காங்க, அதை இங்கே ரைட் பண்ணுறோம். ஒரு ஷாப் இருக்குது, ஒரு ஷாப்பில் வந்து டாஃபீஸ்லாம் விற்கிறாங்க. 4 toffees cost 10 rupees. அப்போது ஒரு டாஃபீஸோட விலை எவ்வளோ, டாஃபீஸ்னால் சாக்லேட்ஸ், ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 rupees. அப்போ 2 rupeesனா 4 toffees எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1 4 1 2 is 2, 2 2 are 4, 3 2 are 6, 4 2 are 8. ஸோ 8 rupees. அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும்? 8 rupees அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாத்தையுமே ரைட் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் டைம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க, அதை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீ கேட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஓகேங்களா? இப்போ 8 × 3 எவ்வளோ ஆன்சர்? அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம எப்படி வேணாலும் போடலாம். இப்படி 8 × 3 போடலாம், அப்படி இல்லைனா 8+8+8+ அப்படின்னு போடலாம். அப்போது 8 × 3 நமக்கு ஆன்சரு 24. ஸோ அந்த மாதிரி இதை ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் டைம். அது நமக்கு நிறையா கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இது எல்லாமே அந்த டேபிள்ஸ் தான். ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? ஓகே, குட், தேங்க்யூ. Thank you for watching. Thank you so much, Kutis. Do your test very well. Okay, thank you.